அனைவருக்கும் வணக்கம். பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பானதியா. 12 வகுப்பு மாணவர்களுக்காக இயல் 4 உள்ள கல்வியிலிருந்து உரைநடை தான் பார்க்க போறோம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவே சுவாமிநாதன் அவர்கள் தந்தது. நுழைய முன் பாருங்க, அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறம் தள்ளிவிடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக அமையும். உவேசா அவர்களை பற்றி ஒரு சில செய்திகள். உத்தமநாதபுரத்தில் பிறந்தவர் இவர். இவருடைய தந்தை ஒரு இசை ஞானி. தமிழை தரணி எங்கும் பரப்பி தமிழை அடிமை தலையிலிருந்து தலை நிமிரச் செய்த மேசைக்காரன் எம் பாரதியும் வாழும் காலத்தில் வளமான வாழ்வை வாழ்ந்திரவில்லை. தேசிய கவி என்று இன்று நாம் கொண்டாடும் அவர் வீட்டில் அன்று வறுமையே. அதே போன்ற நிலையில்தான் உவேசா அவர்களும் வாழ்ந்திருந்தார். பசி கூட சோர்ந்து போகும் மிக வறுமையான குடும்பம். அந்த வறுமையிலும் உவேசாவின் தந்தை கல்வி ஒன்றே என்றும் நிலையானது என்று அவரை ஓய்வின்றி படிக்க வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வறுமையில் படித்து வளர்ந்தவரே நாம் கொண்டாடும் தமிழ் தாத்தா உவே சாமிநாதன் அவர்கள். அவரை பற்றி ஒரு சில. உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இந்த நூல். தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடில் அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். மகா மகோபாத்யாய திராவிட வித்யா பூஷணம், தாசிநாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளார். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவரது திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மையூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. இந்த பாடம் முழுவதும் நமக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய நூலாக அமைந்துள்ளது. வாங்க இன்றைய பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளே வேறு வகைதான். மன்றங்கள் நிறைந்த பள்ளிக்கூடங்களாக ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடம் என்றானியது. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடிகொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களில் செடிகொடிகளாக வளர்க்கின்றோம். பள்ளிகள் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கு பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராக கருதப்படுகின்றது. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டிருந்ததாம். வித்யாரம்பம். முதன் முதலில் 5 பிரயாயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலம் கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும். ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்களாம். அந்த காலத்திலெல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க படிப்பதற்கு முன்னாடி, அதாவது வந்து அரிசிகளை வந்து தூவி அதன் மேலே எழுத செய்வாங்க. ஒரு பிள்ளைகிட்ட வந்து கரும்பலகையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கரும்பலகையில் வந்து மஞ்சள்கள் இட்டு அந்த மஞ்சள்கள் வந்து மங்களகரமாக இருந்து அந்த பிள்ளையுடைய அறிவுக்கும் ஒரு கல்விக்கும் துணை போகும் ஒரு கடவுளின் வழிபாடாக நினைத்தார்கள் அப்படின்னே சொல்லணும். அந்தளவுக்கு நம்பிக்கை உடையது.
பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகாலையிலேயே, அதாவது இப்போல்லாம் நம்ம வந்து 8:30 9:30 அப்படி தான் வந்து பள்ளிகள் துவங்குகிறது இல்லையா, அப்போல்லாம் வந்து காத்தால 5 மணிக்கே வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசான்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வார்களாம். அப்பொழுது பிள்ளையின் படிக்கும் வயது 5 வயதாக இருந்தது, அதாவது தொடக்க வயதானது. இப்போதான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வயது ஆனதுமே பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பிடுறோம் இல்லையா. ஆனால் வந்து அப்போல்லாம் 5 வயதுக்குள்ள பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புனாங்க. மையாடல், சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளியை சாறு அல்லது ஊமத்தலையை சாறு, மாவிலை கறி, தர்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அதாவது இப்போ 90களில் படித்த மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பலகையில் வந்து இந்த மாதிரி கறிகளை வந்து, அதாவது கறித்தன்மை வரக்கூடிய இலைகளை வந்து பூசி, அந்த பூசின பிறகு நம்ம அந்த இலைகளெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம், அந்த சாறுகள் எல்லாம் காய்ந்ததுக்கப்புறம் அதில் வந்து சுண்ணக்கட்டியால் எழுதும் பொழுது அந்த எழுத்துக்கள் வந்து பளிச்சென்று தெரியும். அப்படி பளிச்சென்று தெரிவதற்காக அந்த சுண்ணக்கட்டிகள், இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. கரும்பழகையே இன்றைக்கி பச்சை நிற வண்ணங்களில் மாறிவிட்டது. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம், எழுதிட்டுருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து கரும்பழகளை எழுதுவதற்கு அந்த கரும்பழகையினுடைய தன்மை போயிடுச்சு அப்படின்னா இந்த இலைகளை வந்து தடவி, அந்த இலைகளை தடவிய பின்பு அது வந்து ஒரு கருப்பு நிற தன்மையை நமக்கு தரும். அப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் எழுதும் பொழுது மிக தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகளுடைய சாறை பிழிந்தவுடன் நாம் அந்த கரும்பலகையை கண்களால் காணும் பொழுது அதில் உள்ள குளிர்ச்சி தன்மையானது நம் கண்களுக்கு ஏறுவதாக அப்படி தெரிகின்றது. இப்போல்லாம் நம்ம வந்து தொலைபேசியிலேயே வந்து எல்லாமே பாடம் கற்பிக்கின்ற சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் நம்மளுடைய கண்கள் எந்தளவுக்கு பாதிப்படையுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கரும்பலகையில் அப்போ வந்து தன்னுடைய கண்கள், அந்த கரும்பலகையில் எழுதுகிற காலங்கள்லேயே வந்து கண்கள் எப்பொழுதுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கணும்னு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு செயலாக தான் அன்று பாடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள், அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள், பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவார்கள். கையெழுத்துக்காக இங்கே ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொம்பு சுழி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்பு போல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மையுண்டு. அதாவது எழுத்துக்கள் எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்ற முறையை ரொம்ப அழகாக இந்த பாடல் வரியில் சொல்லியிருக்காங்க. கொம்பு சுழி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்பு போல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மையுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு, எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னர் சொன்ன மாதிரியே வந்து மஞ்சள் இட்டு வசம்புகள் இது பண்ணி அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதாவது வந்து மனத்திற்காக, ஒரு தெய்வத்தன்மைக்காக இதெல்லாம் செஞ்சு தான் இது பண்ணியிருக்காங்க. மாவிலைகளை தேய்த்து இல்லையா, தர்பை கறிகளை இட்டு, ஓமத்தாய் இலைகளை இட்டு, அடுத்தது வந்து மணத்தக்காளி சாறை இட்டு, இவைகளெல்லாம் வந்து கரும்பலைகளை வந்து கருமைப்படுத்தினர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுபோல் கையெழுத்து வந்து எவ்வளவு முக்கியமோ அதே போல் எழுத்துக்கள் எழுதும் முறையானதும் மிகவும் முக்கியம் என்பதனையே எங்கள் அழகாக இந்த பாடல் வரியில் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. எழுத்தின் வடிவம், எழுத்துக்களின் உருவங்கள் பல காலம் காலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகளாக அன்று கருதப்பட்டிருக்கு. பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல 100 வருஷங்கள் ஆகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் எதுவுமே ஏற்படவில்லை என்றே சொல்கிறாங்க. அதாவது வந்து எழுத்துக்கள் எழுதும் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பிக்கும் முறையானது மாணவர்களுக்கு தெளிவாக பதிந்தமையால் எழுத்துக்களில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல், வேறுபாடு இன்றி இல்லாமல் பழங்காலமாக அந்த எழுத்துக்கள் அப்படியே கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது.
மனைப்பயிற்சி பாருங்க. அக்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருந்தன. கணிதத்தில் கீழ் வாயிலக்கம், மேல் வாயிலக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம். அதாவது தலைகீழ் பாடம் அப்படின்றத வந்து நீங்கள் சில படங்களில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து எழுத்துக்களை சரியான முறையில் படிக்கின்ற தன்மை இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவர்களுக்கு பிறவியிலே அந்த ஒரு குணாதிசயம் இருந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வந்து சரளமாக படிக்கணும் அல்லது திக்கி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்காக சரளமாக தன்னுடைய பேச்சினை பேசவும் படிக்கவும் புத்தகங்களை படிக்கவும் சுலபமாக இருக்கக்கூடியதாக எது கருதப்படுது அப்படின்னா தலைகள் வைத்து படிக்கக்கூடிய விஷயமானது பொருத்தப்படுகின்றது. இப்போ புத்தகங்களை தலைகீழ் வைத்து வாசிக்க பழகும் பொழுது அந்த பிள்ளைகளால் வந்து சரளமாக எழுத்துக்களை படிக்க முடியும். சிலரிடம் பேசும் பொழுதும் அந்த திக்கி பேசாமல் தெளிவாக பேச முடியும் என்ற தன்மையானது மாறுபடும் அப்படின்றத ரொம்ப அழகாக பாடங்கள் வழியாகவே அன்று கற்பிக்கப்பட்டிருக்கு. கல்வியின் மூலமாகவே கற்பிக்கப்பட்டதை இந்த பாடத்தின் வாயிலாக நம்மளால் அறிய முடிகின்றது. அதை தான் வந்து தலைகீழ் பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி, அதாவது கொன்றை வேந்தன், நிறைய ஆத்திச்சூடிகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆத்திச்சூடினா என்னன்னு தெரியும். அவை அந்த ஆத்திச்சூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தமை அப்படின்னா அகராதி வரிசையில் அமைந்த ஒன்று. அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டையாகும். இப்படியே அந்தாதி முறையை கொண்டு எதுகை மோனை கொண்டு செய்யுள்களை ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். இப்போ அகராதி அகர வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்திச்சுடிகள் இருக்கும். ஆ எல்லாமே வந்து அந்த அகர வரிசையை கொண்டதாகவே ஆத்திச்சுடிகள் அன்று அமைக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சுவடிகள், அதாவது பனை மரங்களை கொண்டுதான் இந்த அதாவது எழுத்து இதெல்லாம் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பனை மூளையின் தன்மையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப காய்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மெல்லியதாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றை கொண்டுதான் வந்து அவர்கள் வந்து எழுதுவதற்காக ஒரு ஓலையாக பயன்படுத்தினாங்க சரிங்களா. இப்போ பனையோடு சீதள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கமாக கொண்டிருந்தாங்க. மேலே சட்டமாக பனைமட்டையில் கம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மர சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களில் மேல்வர்ண மையினரார் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதும் உண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை சொருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயரும் வைத்தனர். எழுத்தாணிகளாக அன்று பயன்படுத்தியதெல்லாம் பாருங்க. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணி பல பேதங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகையான எழுத்தாணிகள் இருந்தது. அதாவது ஓலையில் எழுதும் பொழுது அது வந்து குத்துப்பட்டு கிழியாத வண்ணமும் இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா வியாசர் வந்து மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் வந்து மகாபாரதத்திற்கு கதை எழுதினார். அந்த கதையை எழுதினார். அப்போ அவர் சொல்லும் பொழுது அந்த வேகத்திற்கு அந்த ஊசியும் அந்த இலையும் வந்து கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த ஊசியின் தன்மை தேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து அவர் சொல்லச்சொக வேகமாக எழுதினார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு கதையானது. இப்போ எழுத்தாணிகள் வந்து ஓலையில் எழுதுவதற்கு எத்தனை முக்கியமாக பயன்பட்டிருக்கு அப்படின்றது இதிலிருந்தே தெரியுது. ஏடெழுதும் வழக்கம், ஒரு பக்கத்தில் மிக நுண்ணி எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லி எழுத்தாணிகள் இருந்தன அப்படின்னே சொல்லப்படுது.
நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோடு ஏட்டிலும் எழுதுவதுண்டு. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை வந்து தனித்தனிய ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதே போல் எழுதி வர சொல்வதும், அதாவது நம்ம இப்போ வீட்டு பாடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரட்டை வரி நோட்லேயே அல்லது நான்கு வரி நோட்ல புத்தகங்கள்லேயே வந்து நம்ம என்ன செய்வோம்னா எழுதி கொடுத்து அதை பார்த்து எழுதிட்டு வாங்க, கையெழுத்து வந்து அழகாக வருவதற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ பின்னுரையாக சாந்தனையும் கற்றல், அதாவது வந்து திருக்குறள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் நிறையவே இருக்குது. யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கற்றவனுக்கு தன் நாடு மூறும் போல வேறு எந்த நாடாக இருந்தாலும் அவன் நாடாகும். இவை அறிந்தும் ஒருவன் சாகு முறையில் காலம் கழிப்பது ஏன் கல்லாமல் அப்படின்றத இவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.